அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவை 40. பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகளிலும் தொடங்கும். இன்று இறையடியாரின் சொற்கள் இனியவை என்னும் தலைப்பில் ஓர் இறைமொழியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 110:32 இறைமொழி சொல்கிறது, கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும், பொல்லாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நடப்போருடைய சொல்லில் இனிமை சொட்டும். யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சொற்கள் இனிமையானவை. ஆகவே அவருடைய சொற்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். சிலருடைய சில இறை அடியார்கள், இறை ஊழியர்கள், அருள் தந்தையர்களுடைய உரைகளை கேட்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல. காரணம், அப்படிப்பட்ட இனிமையான சொற்கள். இயேசு பேசிய பொழுது அவருடைய ஊர்க்காரர்கள் என்ன சொன்னார்கள், அவருடைய வாயிலிருந்து வந்து அருள்மொழிகளை கேட்டு யாவரும் வியந்து இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள் என்று லூக்கா 4:22 வாசிக்கிறார். ஆகவே இறை அடியார்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் இனிமையானவை, அவற்றுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். நாமும் இனிய சொற்களை பேச வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.